என் பேர் மகேந்திரன். நான் கடந்து முடிஞ்ச 2022 நடந்த குரூப் ஃபோர் தேர்வில் 165 கொஸ்டின் போட்டு இளநிலை உதவியாளராக தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு தேர்வுத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக வேலை பார்த்து வந்துட்டுருக்கேன். நான் 2018 காலேஜ் முடித்தேன். காலேஜ் முடித்த உடனே பார்த்திங்கன்னா சுரேஷ் அகாடமியில் போய் நான் சேர்ந்துட்டேன். சேர்ந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே நடந்த நான் குரூப் டூ எக்ஸாமுக்கு தான் போய் சேர்ந்தேன். அந்த குரூப் டூ எக்ஸாமை ப்ரீம்ஸ் பாஸ் ஆகிட்டேன். பாஸ் ஆகி மெயின் கிளாஸு சேர்ந்தேன். சேர்ந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் வந்துச்சு, அதையும் பாஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து ஒரு ரெண்டு கொஸ்டினில் ஒரு கொஸ்டினில் போயிட்டு 163 கொஸ்டின் போட்டிருந்தேன். கவுன்சிலிங் வரைக்கும் போய் கடைசியில் கிடைக்காமல் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் குரூப் டூ எக்ஸாம் வந்துச்சு. அது மறுபடியும் அதே மாதிரி குரூப் டூ எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாமும் வந்துச்சு. ஏன்னா இடையில ரெண்டு வருஷம் கொரோனாங்கிட்டு எந்த எக்ஸாமும் வரல. நானும் உட்காந்து இந்த பாளையங்கோட்டையில் எல்லோரும் படிக்கிற மாதிரி நானும் அந்த பார்க்கில் தான் உட்காந்து, இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சரோஜினி பார்க்குன்னு இருக்குது, அதில் தான் உட்காந்து படித்தேன். காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் போயிடுவேன். போயிட்டு அதனால் சாயந்தரம் ஒரு 10 மணி 7:30 தான் வீட்டுக்கு வருவேன். சில சமயம் நைட்டு 8 மணியாகவும் 9 மணியாகவும் 10 மணியாகவும் அது வரைக்கும் படிச்சுட்டு அதனால் நேரம் வீட்டுக்கு வருவேன். எப்படி நான் வந்து படித்தேன்னா, ஃபஸ்ட்டு 165 கொஸ்டின்னால் எப்படி போட முடியுதுன்னா, தமிழ் தான் காரணம் ஃபுல்லாமே. எப்படின்னா தமிழாக தான் படிச்சுட்ருப்பேன். ஒரு காலிலேருந்து மதியானம் வரைக்கும் தமிழ், கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் ஜிகேலாம் படிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம்தான் கொஸ்டின் டெஸ்ட்டு போட எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுது, ஞாபகம் நிறைய இருந்துச்சு. தமிழ் எப்படி படிக்கணுன்னா, 6 to 12 வரைக்கும் ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு 3 பிரிக்கணும், 6 to 8, அதுக்கப்புறம் 9 to 10, அதுக்கப்புறம் 11 to 12 அப்படி வச்சுக்கோங்க. 6 to 8 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிங்க, ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக படிங்க. படிச்சுட்டு நான் என்ன ப்ரிஃபர் பண்ணேன்னா, கணியன் பொது தமிழ் வினாவிங்கன்னு ஒன்று இருக்குது, அதை உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், எல்லாருக்குமே யூஸ் ஆகும். அதை வந்து ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. அது வாங்கி நீங்கள் 6 படிச்சிட்டிங்கன்னா அதில் டெஸ்ட் போட்டு பாருங்கள். அப்படியே டெஸ்ட் போட நமக்கு அதில் வந்து என்ன கொஸ்டின் வரும், என்ன கொஸ்டின் வராது, எதை நம்ம விளக்கணும், எதை நம்ம படிக்கணும்னு நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் 6 to 8 படித்து முடிச்சதுக்கப்புறம் 9 to 10 படிங்க. 9 to 10 படிக்கும்போது நீங்கள் 9 படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. 6 to 8 ஈஸியாக படித்தாலும் 9 to 10 படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை அப்படியே நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா டெஸ்ட் போட அதுவும் உங்களுக்கு பழகிடும். அதுக்கப்புறம் கடைசியாக 11 to 12 படிங்க. ஏன்னா நமக்கு 6 to 10 வரைக்குமே 70% கொஸ்டின் வந்துடும். 11 to 12 வந்து நமக்கு ஒரு 10% கொஸ்டின் தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு 70% 80% கொஸ்டின் நம்ம கரெக்ட் பண்ணணும்னா 6 to 10 வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. படித்து டெஸ்ட் போட்டு பார்த்தே இருங்க தமிழ். அப்போ தான் 100 கொஸ்டின் வர முடியும். நான் எத்தனை கொஸ்டின் தப்புனா, 96 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருந்தேன். ஒரு 4 கொஸ்டின் தான் தப்பாக போட்டிருந்தேன். அது எப்படின்னா அந்த டெஸ்ட் போட போய் படிச்சுட்டு டெஸ்ட் போட போய் தான் எனக்கு கரெக்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் மேக்ஸ் எப்போதுமே மேக்ஸ் பார்த்துட்டே இருங்க. மேக்ஸ் யாராவது கேள்வி கேட்பாங்க, யாருக்காவது தெரியலனா சொல்லிக் கொடுப்பேன். அப்போ நானும் தெரிய கற்றுக்கிடுவேன், எப்படி கற்றுக்கணும் வச்சுக்கணும் கேட்டு கற்றுக்கிடுவேன். அதுமாரி ஓல்டு கொஸ்டினாக போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸு அந்த மாதிரி இதுனா போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க, அது கரெக்டாக வந்துடும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம்னு சொல்லுவாங்க, 6 to 10 வரைக்கும் பார்த்தா போதும் அப்படின்னு கேட்டு, அப்படிலாம் பார்க்கவே வேண்டாம். ஓல்டு கொஸ்டினை மட்டுமே போட்டு போட்டு பாருங்கள். அதுலேயே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண மேக்ஸில் ஒரு 22, 23, 25 கிட்டலாம் போட்டுடலாம். நான் எத்தனை போட்டிருந்தேன்னா 22 கிட்ட போட்டிருந்தேன். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாலாம் படிக்கணும் அவசியம் இல்லை. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படின்னா, 2014 இருக்கும் நினைக்க, 2016 2023 இப்போ வரைக்கும் சில எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்குது. அதில் உள்ள ஃபுல்லாக நீங்கள் மேக்ஸு கொஸ்டின் பேங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிப்பீட்டடாக வந்ததே மாடலே தான் வந்துகிட்டே இருக்கும். என்ன மீச்சி மாமி போவாலா, ஒரு 5 செம் இருக்கும். எப்படியும் அந்த பல்லுறுப்பு கோவையில் வச்சு ஒரு 4-5 மாடல் இருக்கும். வேலை மற்றும் நேரத்தில் வந்து அதே அந்த ஆட்கள் கணக்கு, 10 ஆட்கள் 10 வேலைகளை 10 நாளில் செஞ்சு முடிக்காங்க, இந்த மாதிரி கணக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் ஒரு 4-5 செம் வந்துட்டுருக்கும். இந்த வயது கணக்கில் பாருங்களேன், அருண் தீபக் அந்த மாதிரி ரெண்டு பேரை நாமினேட் பண்ணி, இத்தனை வயசு வரைக்கும் மூத்தவர், இத்தனை வயசு வரைக்கும் இளைவர், இப்போ அவர் வயசு என்ன, இந்த மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஃபுல்லாமே நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னென்னா, இன்னும் நீங்கள் மேக்ஸில் ஒரு 25 ஃபுல்லாக 25 எடுத்துடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் சம் பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு 25 செம் பார்த்துக்கிட்டே இருங்க, அழகாக வந்துடலாம். 25 கரெக்டாக வாங்கிடலாம். இதுமாரி ஓல்டு கொஸ்டின் பார்த்துக்கிட்டே இருங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓல்டு கொஸ்டின் தான், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓல்டு கொஸ்டின் பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஒரு ஓல்டு கொஸ்டின் எடுத்து பார்க்கும்போது
ஒரு 10லேருந்து 12 செம் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக எல்லோரும் போடுற மாதிரி இருக்கும். அந்த 15லேருந்து 18 மார்க்கு கொஞ்சம் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கவங்களால தான் போட முடியும். அந்த 25 செம் எப்படி போட முடியும்னா, ஃபுல்லாக மேக்ஸில் நல்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு 25 வரைக்கும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஜிஎஸ்சில் வந்து இப்போ டாப்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டினில் தமிழில் 100, மேக்ஸில் 25, ஜிஎஸ்சில் 75 தான் நமக்கு பேட்டர்னே வருது. தமிழில் 100 வந்து நம்ம ஈஸியாக எல்லாராலையும் எடுக்க முடியும். கண்டிப்பாக இப்போ வரவங்க எல்லாருக்குமே இந்த பேட்டர்ன் தெரியும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே 100 கொஸ்டினையும் எடுத்துருவாங்க. அதுமாரி மேக்ஸ்லேயும் 25 கொஸ்டின் வருது. எப்படியும் 25 வரும். அப்படி விட்டானா 26-27 கிட்ட வரலாம் வந்திருக்கு. குரூப் 1ல 27 கிட்டலாம் வந்திருக்கு. அதனால் மேக்ஸ் முக்கியம் ரொம்ப. இது ரெண்டையுமே நல்ல மார்க் எடுத்ததுக்கப்புறம் தான் ஜிஎஸ்சுக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். 125 மார்க் எப்போவுமே ஹோல்டு பண்ணி வச்சுருக்கணும் நம்ம. இதில் எதில் எந்த மாற்றமும் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஜிஎஸ் படிக்கணும். ஜிஎஸ் எப்படி படிக்கணும்னா, எப்படியும் 75 போஸ்டினில் நமக்கு யூனிட் 8 யூனிட் 9 ஒரு டாப்பிக்கே இருக்குது, ரெண்டு பகுதியே இருக்குது. யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த சிலபஸ் எடுத்து பார்த்தாலே புரியும், ஃபுல்லாக தமிழ் தான். தற்கால இலக்கியம், அதுக்கப்புறம் அந்த தொல்லியல் சார்ந்தது, இந்த யூனிட் 8ல திருக்குறள், மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், இப்படி ஒரு டாப்பிக்காகவே இருக்குது. யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாடு ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் தமிழ்நாடு இருக்கோ அதை ஃபுல்லாக படித்தாலே இப்போ மினிமம் ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக அதில் பார்க்கலாம். எப்படியும் அதில் ஒரு 15 கொஸ்டினோ கண்டிப்பாக 15 கொஸ்டின் இருக்கும் யூனிட் 8 இல்லை. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 60 கொஸ்டினோ தான் இருக்கும் நீங்கள். 75ல் 15 முடிஞ்சுனா மிச்சம் ஒரு 60 கொஸ்டின் இருக்கும். இதுதான் நமக்கு ஜிஎஸ். இந்த 60 கொஸ்டின் எப்படி படிக்கணும்னா, பாலிட்டி, ஜாக்ரஃபி, எக்கனாமிக்ஸு, ஐஎன்எம்மு, அதுக்கப்புறம் இந்தியாவோட வரலாறு, இந்தியன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சயின்ஸு, சயின்ஸில் பயாலஜி, பாட்னி, பயாலஜியில் பயோசுவாலஜி வந்துடும், பயோ பாட்னி வந்துடும், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, இந்த மாதிரி தான் வரும். ஆக மொத்தத்தில் நமக்கு ஒரு 60 கொஸ்டினுக்கு தான் நம்ம ஜிஎஸ்ஏ படிக்க போகிறோம். ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பாலிட்டி நல்லா படிங்க. பாலிட்டி வந்து ஒரு எப்படியும் மினிமம் ஒரு 12லேருந்து 10 கேள்வி கண்டிப்பாக பாலிட்டி இருக்குது. 7 கேள்வி ஜாக்ரஃபி இருக்குது. ஜாக்ரஃபிக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கும். இந்த அதெல்லாம் ஜாக்ரஃபிலாம் ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். எப்படின்னா எப்படியும் மினிமம் ஒரு 4-5 பாடம் தான் இருக்கும் ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும். இப்போ 10th மட்டும் படிங்க. 10th வந்து இந்தியாவின் அமைவிடம் இருக்குது, இந்தியாவோட நிலத்தோற்றம், அதுக்கப்புறம் இந்தியாவோட வடிகால் அமைப்புகள் கிட்ட இருக்குது. இதுலேருந்து மேக்ஸிமம் எப்படி ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் ஜாக்ரஃபியில் இந்த 10th வந்துடும். இன்னொன்று ஜாக்ரஃபியில் நல்லா படிக்கணும்னா 12th கொஞ்சம் ஒரு பழங்குடியினர் பார்த்தினா ஒரு பாடங்கள்லாம் இருக்குது, இப்படி படிங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப இது படிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 6.5 வயசில் படிங்க. இந்தியாவோட வரலாறு, சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், இப்படியே போயிட்டிங்கன்னா முகலாயர்கள் வருவாங்க. முகலாயருக்கு அப்புறம் முகலாயர்களில் தான் அந்த ஐஎன்எம் வரும். அப்போ நம்ம ஐஎன்எம் படிச்சிருவோம். ஐஎன்எம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா ஐஎன்எம்ல கடைசியில் தான் அந்த அரசியலமைப்புலாம் வருது, அமைச்சரவை குழு, அந்த சுதந்திர காலகட்டம், இந்த மாதிரிலாம் வருது. அப்படியே வந்தீங்கன்னா அரசியலமைப்பும் படித்து முடிச்சிருவீங்க. அரசியலமைப்பும் படித்து முடிச்சிட்டிங்கன்னா எப்படி 11th 12th வந்து இந்த சமூக நீதி, அந்த இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்ட இது யூனிட் 9 வந்துடும். ஒன்றுக்கு ஒன்று அப்படியே சிங்காயிட்டே தான் இருக்கும். ஆக பொறுத்த வரைக்கும் நீங்கள் சோசியல்லே ஒரு 40 மார்க்கிட்ட எடுத்துடலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது 6th to 12th வரைக்கும் உள்ள சோசியலை மட்டும் நீங்கள் படித்தாலே 40 மார்க்கிட்ட எடுத்துடலாம். மிச்சம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மார்க்கோ ஒரு 15 மார்க்கோ தான் சயின்ஸ் வரும். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே 10th 9th 10th சயின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. மிச்சப்படி பேசிக் 6th to 8th வரைக்கும் சயின்ஸை படிச்சிங்கன்னா பேசிக் தான். நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும், நம்ம ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங்காக போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து 10th வரைக்கும் உள்ள சயின்ஸை ஃபுல்லாக படிச்சுருங்க. இதை படித்தாலே நம்ம ஓரளவுக்கு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் எடுத்துடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். ஆக மொத்தத்தில் நமக்கு தமிழில் 100 மார்க்கு, மேக்ஸில் 25, ஜிஎஸ்சில் 75 மார்க் கிட்டே வரும். நம்ம ஒரே மாதிரி 6th to 12th வரைக்கும் உள்ள சயின்ஸ், சோசியல் சயின்ஸை ஃபுல்லாத்தையும் படிச்சிட்டாலே நம்ம ஒரு 40 கொஸ்டின் கிட்டே எடுத்துடலாம். அதில் 100, இதில் ஒரு 25, மேக்ஸில் ஒரு 25, 125, இதில் ஒரு 40 எடுத்திங்கன்னா 165 மார்க்கிட்ட வந்துடும் கண்டிப்பாக. கூட அந்த ஒரு 9th 10th சயின்ஸ் படிக்கும்போது ஒரு 5 கொஸ்டின் வந்துடும். 170 மார்க்கிட்ட நம்ம எடுத்துடலாம்.